ஹாய் எவ்ரிவன், இப்போ நம்ம சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ல பசில் நம்பர் 6 பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அண்ட் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. இப்போ நம்ம கொஸ்டின் குள்ள போயிடலாம். 5 persons PQRS and T ஆர் சிட்டிங் அரௌண்ட் சர்க்குலர் டேபிள். 5 பேர் சர்க்குலர் டேபிள்ல இருக்காங்க. இப்போ ரெண்டு டயக்ராம் வரைஞ்சிக்கோங்க. ஒன்று நம்ம பாசிபிலிட்டி செக் பண்ணி கேன்சல் பண்ணிடுவோம், அதுக்காக தான் ரெண்டு வரைஞ்சிருக்கேன். Some of them are facing towards the center of the table and rest are facing away from the center of the table. அஞ்சு பேர்ல கொஞ்சம் பேர் உள்ள பார்த்திருக்காங்க, கொஞ்சம் பேர் வெளியே பார்த்திருக்காங்க. அதனால டைரக்ஷன் இதில் நான் வரையில, நம்ம உள்ள ப்ராப்ளம்குள்ள போறப்போ டைரக்ஷன் போட்டுக்கலாம். டி சிட்ஸ் செகண்ட் டு த ரைட் ஆஃப் பி. இப்போ நம்ம பியை வந்து என்ன கொஸ்டின்னா, டி சிட்ஸ் செகண்ட் டு த ரைட் ஆஃப் பி. ஒன்றில் வந்து டீயை உள்ள வச்சுக்கலாம், இன்னொன்றில் வெளியே வச்சுக்கலாம். டி சிட்ஸ் செகண்ட் டு த ரைட் ஆஃப் பி. பியை வந்து உள்ள வச்சுக்கலாம், ஏ உன்னோட வெளியே பார்த்த மாதிரி வச்சுக்கலாம். செகண்ட் ரைட்ல டி இருக்காங்க, இவங்களோட செகண்ட் ரைட்ல டி இருக்காங்க. இப்போ இன்னொன்னு என்னன்னா, அடுத்த பாயிண்டே நமக்கு படிக்கிறப்போ வேற ஒன்னு வருது. அதுக்கடுத்த பாயிண்ட் படிக்கிறப்போ அந்த செகண்ட் பாயிண்டோட லிங்கா இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, பியையும் டியையும் இப்போதைக்கு நம்ம விட்டுறலாம். அடுத்த பாயிண்ட் படிச்சுட்டு அந்த பாயிண்டோட லிங்க் எல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ கனெக்ட் பண்ணலாம். என்னென்னு படிங்க, ஆர் ஃபேசஸ் அவுட் சைட். ஆர் வந்து வெளியே பார்த்துருக்கு, இதுதான் நமக்கு ஆர். ஆர் வெளியே பார்த்துருக்கு. கியூ சிட்ஸ் இமீடியட் ரைட் ஆஃப் ஆர். கியூ சிட்ஸ் இமீடியட் ரைட் ஆஃப் ஆர். எஸ் சிட்ஸ் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் கியூ. ஒன்றில் வந்து கியூவை வெளியே வச்சுக்கலாம், இன்னொன்றில் உள்ளே வச்சுக்கலாம். S is second to the left of Q. 1, 2, second left la S. Q oda second left la S. S faces outside. S vandu veliya paathirukanga. S faces outside. T faces in the same direction of R. T faces in the same direction of R. T vandu veliya paathirukanga appo R um veliya paathirukanga, so T um veliya dhaan paathirupanga. T does not sit near to R. T வந்து R க்கு பக்கத்துல கிடையாது. என்னன்னா, அதுக்கு மேல இருக்க பாயிண்ட் படிங்க. T sits second to the right of P. P இங்க வச்சுக்கலாம். T sits second to the right of P. இப்ப நமக்கு இங்க பாத்தீங்கன்னா, P ஐ நம்ம எங்க வச்சாலும் செகண்ட் ரைட்ல T வராது. சோ இந்த பாசிபிலிட்டி கேன்சல். இப்போ இங்கே பி வச்சோம்னா செகண்ட் ரைட்ல இங்கே இருக்கு, இல்லைனா செகண்ட் ரைட் இங்கே வரும், உள்ள டைரக்ஷன் வச்சோம்னா. அதனால எப்படி வச்சாலும் இந்த பாசிபிலிட்டி வராது. பி உடைய செகண்ட் ரைட்ல டி இருக்காங்க. டி ஃபேசஸ் த சேம் டைரக்ஷன் ஆஃப் ஆர்னு சொல்லியாச்சு. ஸோ வெளியே தான் பார்த்துருப்பாங்க. திஸ் இஸ் த பாசிபிலிட்டி. இந்த பாசிபிலிட்டி கேன்சல் ஆகிடும். ஸோ இது கிடையாது. அண்ட் இதுதான் நமக்கு கிடைச்சிருக்க ஆன்சர். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ்.